அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களையும் உள்ள நீதிமன்றங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய மூணு விதமான போஸ்ட்டுக்கு இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஓஏ போஸ்ட்டு, ஓஏ அல்லது கிளர்க்கு, அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து ஆபீஸ் பியூன். இந்த மூணு விதமான போஸ்ட்டுகளுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அவங்க கால் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க டெம்பரவரி போஸ்ட்டு தான், கன்ஃபார்ம் போஸ்ட் கிடையாது. இந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்கிறது வந்து நம்மளுடைய ஆஃப்லைனில் தான், ஆன்லைனில் கிடையாது. இது என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎல்எஸ்ஏ, அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த கோர்ட்டில் உள்ள வேலைவாய்ப்புக்கு தான் இப்போ கால் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, தேனி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை அப்படின்னு எல்லா மாவட்டங்களுக்குமே இதில் லிங்க் இருக்குது. இதை வந்து நான் எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தா புரியும். இந்த ஆபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் ஆபீஸ் பியூனுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தால் போதும். இந்த ஓஏக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க டெம்பரவரி போஸ்ட் தான். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் கூகுளில் டிஸ்ட்ரிக்ட் டாட் இகோர்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அதை டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இகோர்ஸ் அப்படின்னு ஒரு இது வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இகோர்ஸ் மிஷன் மோடு ப்ராஜெக்ட்னு வரும். இதில் நீங்கள் போயிட்டு நம்ம தமிழ்நாடு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய லிங்க் ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிளில் வந்து நான் தேனி அப்படின்னா நான் தேனி செலக்ட் பண்ணால் போதும், தேனியுடைய லிங்க் ஓப்பன் ஆயிரும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இந்த சைடில் வந்து இந்த பொதுவாங்க எல்ஏடி இந்த மாதிரி இல்லை ஓ இந்த வந்து பாருங்கள் டிஎல்எஸ்ஏ தேனி நோட்டிஃபிகேஷன் கால் ஃபார் எல்ஏடிசிஎஸ் ஸ்டாஃப் டேட்டட் 5/6/2023 இந்த இடத்துல இந்த இதுதான் ஆக்சுவலாக இதுதான் வந்து தேனியுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய அந்த இ கோர்ட்டினுடைய வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சைடில் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி இதாகிட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த பிடிஎஃப், இந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. என்ன அப்படின்னா மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூணு விதமான போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஆபீஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, அப்புறம் ஆபீஸ் பியூனு. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மூணு போஸ்ட்டுமே டெம்பரவரி போஸ்ட்டு தான். 2 இயர்ஸுக்கு வந்து லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அது அந்த ப்ராஜெக்டுக்காக வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் முழுக்க முழுக்க டெம்பரவரி போஸ்ட்டு தான். அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் தான். டேட் ஆஃப் இந்த இது அறிக்கை எப்போ வந்துச்சு அப்படின்னா நம்ம June 5 லாஸ்ட் டேட் எப்போன்னா 15/6. ஸோ இது என்ன மாதிரி ஒர்க்கு அப்படின்னு டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. என்ன தகுதி இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா ஓஏக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், நம்மளுடைய கம்ப்யூட்டர் நம்ம ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும், கிளர்க்குக்கு டைப்பிங் தெரிஞ்சால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40 வேர்ட் நம்ம டைப் பண்ணணும் ஒரு மினிட்டில். அதே மாதிரி டேட்டா வந்து நம்ம என்டர் பண்ணுறது அதுக்குள்ள நமக்கு தெரியணும், ஃபைல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல நாலேஜ் இருக்கணும். இது வந்து கிளர்க்குக்கு. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி டிகிரி முடிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் ஓஏவுக்கும் சேம் தான். பியூனுக்கு பார்த்திங்கன்னா 8வது படிச்சிருந்தால் போதும். எப்போ செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேமெண்ட்டு தான். இது வந்து 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் போடுவாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், பியூன் எல்லாமே பார்த்திங்கன்னா பேசுகிறனா அவங்களுடைய மார்க்கை பொறுத்து தான், அவங்க மார்க்கு, அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜு, அவங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் எடுப்பாங்க. இது வந்து கமிட்டி முடிவு பண்ணுறது தான்.
அந்த சேர்மன் வந்து சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அந்த சேர்மன் முடிவு பண்ணுறது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க தான் பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, யாருக்கு, ஓஏவுக்கு, எல்லாருக்குமே. ஸோ அவங்க வந்து இந்த கிளர்க்குக்கு என்ன ஒர்க்கு, டைப்பிஸ்ட்க்கு என்ன ஒர்க்கு, பியூனுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் தெமிஸ், அது வந்து 2 இயர் தான். எவ்வளோ சம்பளம் அப்படின்னா, இவங்களுக்கு ஓஏவுக்கு 15,000 சம்பளம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 15,000 சம்பளம், ஆபீஸ் பியூனுக்கு 12,000 சம்பளம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த லிங்க்கு கீழே வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய எல்லா மார்க்ஷீட்லேயும் சான்றிதழ்களையும் செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சைன் போட்டு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து 15,000 போஸ்ட் பண்ணி அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்ன்னு எந்த போஸ்ட்டோ அதை டைப் பண்ணி இன் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் இன் டிஎல்எஸ்சிஏ தேனி அப்படின்னு போட்டு, இப்போ தேனி அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இந்த ஃபார்ம் வந்து கீழே இருக்கும் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இதே மாதிரி இப்போ நீங்கள் இது பார்த்து பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொன்று இந்த ஃபார்ம் இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் இருக்கும். இந்த இடத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்துடும். நம்ம அப்படி நம்ம வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய அந்த அந்த ஃபார்ம். ஸோ அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக சொன்ன மாதிரி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் அது அதனுடைய இது. இப்போ அந்த நான் சொன்னது தேனிக்கு. இதே மாதிரி எல்லா மாவட்டங்களையும் எந்தெந்த மாவட்டங்களில் கால்ஃபர் பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்கள் மாவட்டம், நீங்கள் உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டமோ நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து திருநெல்வேலியும் வச்சுங்க, திருநெல்வேலி அப்படின்னா அது நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் திருநெல்வேலியை, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதாக ஸ்க்ரோல் ஆகும். அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது அந்த PDF வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இவ்வளோதான். இப்போ அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தேனியில் ஊரில் ஓஏ ஜாப்புக்கு சம்பளம் வந்து 15,000 தான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள அந்த ஓஏ ஜாப்புக்கு சம்பளம் 20,000 ரூபா. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 15,000 ரூபா, ஆபீஸ் பியூனுக்கு 12,000 ரூபா. சேம் அதே தகுதி தான், அதே எல்லாமே அதே தான். பியூனுக்கு என்ன ஒர்க்கு, எப்படி எடுப்பாங்க, இது எப்போ இந்த சர்வீஸ் பிரேக் பண்ணுவாங்க, இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாகவும் என்னென்ன வேக்கண்ட்டுக்கு என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கு நீங்கள் போகக்கூடியது இந்த district.ecourse.gov.in/TN. நீங்கள் TN போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக இதுதான் நம்மளுடைய லிங்க்கு. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டனாலே அது ஃபுல்லாக வந்துடும், தமிழ் வந்துடும். இல்லை நீங்கள் எந்த மாவட்டமோ உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் எதுவோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ண உடனே அந்த டிஸ்ட்ரிக்டினுடையது லிங்க்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனோடனே அந்த டிஸ்ட்ரிக்டில் சைடில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அது போய்கிட்டு இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இன் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கால்ஃபர் பண்ணியிருந்தால் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இது யாருக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க தற்காலிகமான போஸ்ட்டு தான். இது பெர்மனன்ட் போஸ்ட் கிடையாது. இது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மூலமாக ஒரு ப்ராஜெக்டுக்காக போடக்கூடிய போஸ்ட்டு. 3 விதமான போஸ்ட்டு, ஓஏ அல்லது கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, பியூன். இந்த 3 தான். இந்த 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஏவுக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் தகுதி வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆபீஸ் பியூனுக்கு ஓஏ, ஆபீஸ் பியூனுக்கு பார்த்தீங்கன்னா 10th. இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் தான், டெம்பரவரி ஜாப்பு தான். அப்ளிகேஷன் ஃபார்மை லிங்க்கில் இருந்து டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி, தப்பு இருந்துச்சுன்னா அதை ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி அந்த இந்த கவர் மேலே அனுப்பிச்சு ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பிச்சிருங்க. அதை வச்சு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியான நம்ம வந்து இந்த இது நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்ளை பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ படித்து முடிச்சுட்டு இப்போ முடிச்சுட்டு பசங்க அவங்களாம் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் அவங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக எல்லாேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு டவுட்னால் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ.